அவன்கிட்ட சொல்லு, நம்ம உள்ள அந்த வியூ பாயிண்ட் நடந்து போயிட்டு இருக்கோம் சொல்லு. வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம் சொல்லியா? அவங்க இல்லைங்கடா என்ன ஆன் பண்ணவனே இப்படி சறுக்குது. ரைட்டு, காலையிலேருந்து சுத்த விட்டதுக்கு இப்போ நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. வணக்கம் மக்களே, மீடியா கார்னின் அன்எக்ஸ்ப்ளோர் ரோட்ஸ் உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாள் ஞாயிற்றுக்கிழமை, மணி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி. காலையில் ஃபுல்லாக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஃபுல்லாக பயங்கர காண்டாக சுற்றிட்டு இருந்தோம். எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குன்னூர் பக்கத்தில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட் பக்காசூரன் மலை. அதான்டா, ஆமாம், பக்காசூரன் மலை வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட் தான் வந்துட்ருக்கோம் நாங்கள். காலையிலேருந்து நாங்கள் எங்கே என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏர்லி மார்னிங் அங்கே 6 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நாங்கள் சோலூர் மட்டம் வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் வந்து அந்த வீடியோ போட்டிருப்பேன் நான். அது யாரும் இதுவரையும் பார்க்கலாம், போயிட்டு கீழே லிங்க் தரேன் நான், போய் அந்த இடம் பாருங்கள். அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். நாங்கள் அங்கே போயிட்டு அப்படியே நேராக திருப்பி வந்து இங்கே வர்றது தான் பிளான் பண்ணோம் நாங்கள். பட் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி அங்கே வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வெயில், ஓவர் வெயில், இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மூட் அப்செட்லேயே அப்படியே வந்தோம். இன்றைக்கி வந்தோம் நாங்கள் இங்கே வர கரெக்டாக ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த இடம் பக்காசுரன் மலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குன்னூர், அதாவது காட்டேரி கீழேருந்து நீங்கள் மேலே, அதாவது நம்ம மேட்டுப்பாளையத்தில் நீங்கள் மேலே ஏறி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, காட்டேரி பூங்காக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இது இருக்கும். மேப்பில், கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு இது காட்டும். பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட் சொல்லி போட்டாலே உங்களுக்கு இது காட்டும். வர்ற வழி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க, சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த இடம். ஊட்டியில் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், பட் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ஊட்டியில் இருக்க ஒரு ஏரியா மாதிரி வந்து இது கிடையாதுங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்க, இப்போ நாங்கள் அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்.
பார்த்துருப்பே நினைக்கிறேன் மாண்டேஜ் ஷார்ட்ஸில். காலையிலேருந்து கடுப்பில் சுற்றினதுக்கு இப்போ வந்து செம்மையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள். இந்த ட்ரிப்போட கடைசி இடம் இதுதான். இப்போ நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக ரெண்டு இடத்துக்கு தான் வந்தோம் நாங்கள். அதில் ரெண்டு இடம் மூணு இடம் பார்த்துருக்கோம். சோலூர் மட்டம் ஒன்று பார்த்தோம், அடுத்து வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காசுரன் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். நம்ம சோலூர் மட்டம் பைன் ஃபாரஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே நான் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக போய் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஒரு செம்ம ஒரு பிளேஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்லையும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசு புதுசாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க, நம்மளோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய முகநூல் நண்பர் மோகன், அவர் தான் வந்து இந்த ட்ரிப்பில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் மக்களே. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிரபலம்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் எல்லாரும். தம்பி சரி 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 இருக்கட்டும். இவர் தான் வந்து நம்ம ட்ரிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எனக்கு முகநூலில் தான் அறிமுகமானார். அஸ்வின் மூலமாக எனக்கு பழக்கமானார். அஸ்வின் மூலமாக பழக்கமானார். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து ஒரு வெறும் போஸ்ட்டில் கமெண்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வழியாக மீட் பண்ண சான்ஸ் கிடச்சி, அதுவும் அன்பிளான் ட்ரிப்பு. ஆமாம், பக்காவான ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம அஸ்வின் வந்துட்டார், நம்மள இணைத்த அஸ்வின் வந்துட்டாரு. இணைத்த அஸ்வினா கொஞ்ச நேரம் லீவ் போட்டு. ஆமா, காலையில தலைவர் என்னை ட்ரிப்புக்கு கூப்பிட்டுட்டு அவரு வந்து சொந்த வேலையை பார்க்க போயிட்டாரு. அவரு அந்த கூட மையம் வந்து அவரும் தான் கல்பிரேட். எங்க அவனை காணும்? போட்டோ எடுத்து போட்டோ எடுக்க போயிட்டானா? வீடியோ இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்க போயிட்டு என்ன பண்ற? இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்டு எம்கே வந்து சென்னையிலேருந்து வந்திருந்ததுனால அவருக்காக நம்ம ஊட்டி வந்திருந்தோம். ஸோ ஊட்டியில் வந்து சோலூர் மட்டம் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்காசுரன் மலை, இந்த ரெண்டு தான் நாங்கள் குன்னூர் பக்காசுரன் மலை இது ரெண்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா பக்காசுரன் மலை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட், ஒன்று செம்மையான வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நமக்கு ஊட்டியிலேருந்து நீங்கள் ரிட்டன் போகிற அந்த பைக்கரா ரூட் அப்படியே தெரியும். செம்மையாக அப்படியே கார்ஸ்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது போக இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, பக்காசுரன் மலையோட இன்னொரு பீக். அதில் இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் இங்கேயே மேலே ஏறி போனால் அந்த வியூ பாயிண்ட் போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி அங்கே போக முடியல. இந்த வீடியோ பாருங்கள், இதுக்கு ரிலேட்டடான கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, உங்களோட சஜஷனையும் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இடம் இப்படி இருக்குது, ஸோ இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள், உண்மையாலுமே இது செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இடம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீடியாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.